ஜனநாயகத்தை பாதுகாப்பது நம் முன்னால் ஒரு சவாலாக கிடக்கிறது. இதை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராகவும் தமிழ் மண்ணிலே திசை திருப்புகிற திரிபுவாத அரசியலை ஒருபோதும் நாம் அனுமதிக்க கூடாது. இந்தியை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியத்தின் ஒரு அங்கம். இந்திய தேசியத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியத்தின் அங்கம். இந்துத்துவத்தை அல்லது சனாதனத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியத்தின் அங்கம். திமுகவை எதிர்ப்பதும் தீகாவை எதிர்ப்பதும் திரிபுவாதம். அது அப்பட்டமான திரிபுவாதம். அது சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடிய ஆபத்தான ஒரு அரசியல். இதை தமிழ் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தெலுங்கை எதிர்ப்பதல்ல தமிழ் தேசியம், இந்தியை எதிர்ப்பது தமிழ் தேசியம். பெரியாரியத்தை எதிர்ப்பதல்ல தமிழ் தேசியம், சனாதனத்தை எதிர்ப்பது தமிழ் தேசியம். திராவிட தேசியம் என்று ஒன்று கிடையவே கிடையாது, அது ஒரு கற்பனை. திராவிட தேசியம் யார் சொன்னது? ஏது திராவிட தேசியம்? இவர்களாக கற்பனை செய்து கொண்டார்கள். இந்திய தேசியம் என்பது இங்கே இருக்கிறது. இந்தியா என்கிற ஒரு நிலப்பரப்பு இருக்கிறது, இந்தியம் என்கிற ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது. அது இந்து மத அடிப்படையிலான ஒரு தேசியமாக, மதவழி தேசியமாக கட்டமைக்கப்படுகிறது. அதுதான் தமிழ் தேசியத்தின் எதிரி. திராவிட தேசியம் இல்லையே, திராவிட நிலப்பரப்பு ஒன்று கிடையாது, திராவிட இனம் என்கிற ஓர்மை இங்கு கிடையாது. திராவிட தேசியம் என்பது ஒரு கற்பனை. அன்றைக்கும் சொல்கிறோம், இன்றைக்கும் சொல்கிறோம், பேசுவதற்கு ஏதும் இல்லை. இரண்டு மணி நேரம் நாம் பார்த்த படம் நமக்கு ஏராளமான விடைகளை தந்திருக்கிறது. இது மோடி, த மோடி கொஷின் என்கிற பெயரில் இந்தியா மோடி என்னும் கேள்வி என்கிற பெயரில் தயாரிக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆவணப்படமாக இருந்தாலும் இது மோடி என்கிற விடையாக நமக்கு விளக்கம் அளித்திருக்கிறது. மோடி யார்? மோடி என்கிற இரண்டு எழுத்துக்கு பின்னால் இருக்கிற கருத்தியல் என்ன என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இது ஆவணப்படம் என்று நாம் சொன்னாலும் கூட காட்சி அமைப்புகளும் கருத்து கோர்ப்புகளும் கொஞ்சம் கூட சோர்வை தட்டாமல் நமக்கு ஒரு திரைப்படத்தை பார்ப்பதை போன்ற உணர்வை தந்திருக்கிறது. பிபிசி நிறுவனம் துணிச்சலாக இதை 20 ஆண்டுகளுக்கு பிறகு அம்பலப்படுத்தி இருக்கிறது, வெளிச்சப்படுத்தி இருக்கிறது. கேள்வி கேட்பார் யாருமில்லை என்கிற அளவுக்கு வன்முறையின் வடிவமாக உயர்ந்து நிற்கிற, வெறுப்பின் உச்சமாக நிமிர்ந்து நிற்கிற மோடிசம் பிபிசி நிறுவனத்தாரால் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கோத்ரா ரயில் எரிப்பு, இஸ்லாமியர்கள் நடத்திய வன்முறை வெறியாட்டம் என்று நம்ப வைத்து விட்டார்கள். ஆனால் அதன் பின்னணியில் சங் பரிவார்கள் இருந்திருக்கிறார்கள், மோடியும் இருந்திருக்கிறார் என்பது அம்பலப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு இனப்படுகொலையை நிகழ்த்துவது என்பதாக நமக்கு கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் விடையளிக்கிறது. ஒரு நாயை அடித்து கொள்வதற்கு முன்பு அது வெறிநாய் வெறிநாய் என்று கருத்து பரப்பி அதன் மீது ஒரு ஆத்திரத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சொல்லாடல் உண்டு, சொலபடை உண்டு. ஒரு நாயை அடித்து கொள்வதற்கு முன்பு அது நல்ல நாயாக இருந்தாலும் அது வெறிநாய் வெறிநாய் என்று சொல்லி அதை அடித்து கொள்வது சரிதான் என்று ஒரு கருத்தை கொள்ளுவதற்கு முன்பே உருவாக்குகிற ஒரு போக்கு இருக்கிறதே, அதுதான் ஃபாசிசம். அப்படித்தான் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறைகளை தூண்டுவதற்கு, இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறை வெறியாட்டங்களை கட்டவிழ்த்து விடுவதற்கு முன்னதாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை இங்கே தொடர்ந்து விதைத்து வந்திருக்கிறார்கள், தொடர்ந்து விதைத்து கொண்டும் இருக்கிறார்கள். 3 நாள் வன்முறை வெறியாட்டத்தில் 1000 பேர் கொல்லப்பட்ட கொடூரம் குஜராத்திலே அரங்கேறியது. அதற்கு முன் நிபந்தனையாக மேற்கொள்ளப்பட்ட இன்னொரு வன்முறை தான் இந்து சாமியார்களின் ரயில் வண்டி கொளுத்தப்பட்டது.
அந்த காட்சி இங்கே நாம் பார்த்தோம். எப்படி அவர் மாநில அரசியலிலிருந்து தேசிய அரசியலுக்கு தாவுகிறார், தேசிய அரசியலில் எப்படி தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறார், தேசிய அரசியலில் எப்படி அவர் ஒரு வலிமைமிக்க தலைமையாக உயர்ந்து நிற்கிறார் என்பதையெல்லாம் பார்க்கிறபோது அவர் கருத்தியல் சார்ந்து எளிய மக்களின் நலன்களை சார்ந்து உழைக்கிற மக்களின் நலன்களை சார்ந்து பாடுபட்டு உயரவில்லை. சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வெறுப்பை விதைத்து வன்முறை வெறியாட்டத்தை கட்டவிழ்த்துவிட்டு இதையெல்லாம் சாதிக்கக்கூடிய வலிமை தனக்கே உண்டு என்பதை உறுதிப்படுத்தி மாநில அரசியல் நிலையிலிருந்து தேசிய அரசியல் நிலைக்கு அவர் உயர்கிறார். அவருடைய பாதை முழுக்க முழுக்க வன்முறையாக இருக்கிறது. அவருடைய அரசியல் முழுக்க முழுக்க வெறுப்பு அரசியலாக இருக்கிறது. அவருடைய வளர்ச்சி என்பது முழுக்க முழுக்க சனாதன அரசியலை வலிமைப்படுத்துவதற்கான வளர்ச்சியாக இருக்கிறது. இதுதான் இந்த இரண்டு ஆவணப்படங்களும் நமக்கு உணர்த்துகிற செய்தி. மீண்டும் ஒரு முறை அவர் பிரதமரானால் என்ன ஆகும், இதுதான் இப்போது மக்கள் முன்னால் நாம் வைக்கிற கேள்வி. சாதாரணமாக இதை விமர்சனம் செய்துவிட்டு கடந்து போய்விடக்கூடிய ஒன்றல்ல. இதையெல்லாம் எதிர்ப்பதற்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள், திராவிடர் கழகம் போன்ற சில இயக்கங்கள் தான், விரல் விட்டு எண்ணக்கூடிய இயக்கங்கள் தான், இடதுசாரி கட்சிகள் துணிந்து களத்திலே நிற்கிறோம். சிலர் இதையே திசை திருப்புகிற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதை பேசாமல், இதை எதிர்க்காமல், இதை கண்டிக்காமல், இதை விவாதத்திற்கு உட்படுத்தாமல் திமுக எதிர்ப்பையும் திக எதிர்ப்பையும் திராவிடர் கழக அரசியல் எதிர்ப்பையும் பெரியாரிய எதிர்ப்பையும் முன்னிறுத்துகிற போக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு தலை தூக்கி இருப்பது கவலை அளிக்கிறது. திமுகவை விமர்சிக்கக்கூடாது, திகாவை விமர்சிக்கக்கூடாது, பெரியாரை விமர்சிக்கக்கூடாது என்று ஒருபோதும் நாம் சொல்லவில்லை. அதுவல்ல நம்முடைய நிலைப்பாடு. ஆனால் மிக மிக இன்றியமையாத ஒரு சவாலாக நம் முன்னால் இருப்பது மோடி அரசியல், மோடி இசம், சனாதன அரசியல், சங்பரிவார அரசியல், எளிய மக்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல். இதை எப்படி நாம் எதிர்கொள்வது, இதை எப்படி வீழ்த்துவது என்பதில்தான் இன்றைக்கு நாம் அனைவரும் ஒன்று சேர வேண்டியதாக இருக்கிறது. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் மொழிவழி தேசியம் பெரிதாக பேசப்படவில்லை. கன்னட தேசியம், மலையாள தேசியம், குஜராத்தி தேசியம் என்று அந்த மொழிவழி தேசிய உணர்வு என்பது பெரிய அளவில் வலுப்பெறவில்லை. அது சனாதன சக்திகளுக்கு இன்றைக்கு பயனளிக்கிறது. எளிதாக அவர்களை வளைத்து போட்டுவிட்டார்கள், தம்பயப்படுத்தி கொண்டார்கள். இந்தியாவில் வேறு எந்த அளவுக்கும், தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்திலும் சமூக நீதி அரசியல் வலுவாக பேசப்படவில்லை. கேரளாவிலோ, கர்நாடகாவிலோ, ஆந்திராவிலோ அல்லது வடக்கே இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் சமூக நீதி அரசியல் வலுவாக பேசப்படவில்லை. எனவே சனாதனமயப்படுத்துவது அவர்களுக்கு எளிதாக இருக்கிறது. மோடி எதிர்ப்பு வலுப்பெறவில்லை. மோடி எதிர்ப்பு ஒரு பொருட்டாக தெரியவில்லை. கும்பல் கும்பலாக சேர்ந்து லிஞ்சிங் என்கிற பெயரிலே இங்கே நாம் பார்த்தோம். பிங்க் ரெவல்யூஷன், மாட்டிறைச்சி புரட்சி என்று இவர்களே கற்பிதமாக ஒன்றை உருவாக்கி, முஸ்லீம்கள் தான் மாட்டு வணிகத்தில் அதிகம் ஈடுபடுகிறார்கள், மாட்டு இறைச்சி வியாபாரத்தில் ஈடுபடுகிறார்கள், பசு கறியை விற்பனை செய்கிறார்கள் என்கிற கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தி அடித்து கொள்ளுகிற சம்பவம்.
நடு வீதியிலே ஒருவரை அடித்துக் கொள்ளுகிற சம்பவத்தை நாம் பார்த்தோம். கும்பல் கொலை என்று நாம் அதை குறிப்பிடுகிறோம். இதுவெல்லாம் திட்டமிட்டு சனாதன சக்திகள் இங்கே உருவாக்கி அதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். லவ் ஜிஹாத், நாடக காதல் என்று தமிழ்நாட்டிலே அதை மொழிபெயர்த்து தலித்துகளுக்கு எதிராக பயன்படுத்தினார்கள் சிலர். அது சனாதன சக்திகளிடமிருந்து காப்பி அடித்தது தான். ராமதாஸ் சனாதன சக்திகளிடமிருந்து காப்பி அடித்த அரசியல். சனாதன சக்திகள் முஸ்லீம்களுக்கு எதிராக லவ் ஜிஹாத் என்று முஸ்லீம்கள் இந்து பெண்களை மயக்கி காதலிக்கிறோம் என்கிற பெயரில் மதமாற்றம் செய்கிறார்கள், ஐஎஸ் இயக்கத்திற்கு ஒப்படைக்கிறார்கள் என்று வதந்தியை பரப்பி கருத்துருவாக்கம் செய்து அதை வலுப்பறை செய்து அதன் அடிப்படையிலே படுகொலை. ஹோலி கவ், புனித பசு, நாம் எல்லோரும் தெய்வமாக கும்பிடுகிற பசுவை இவன் மாட்டிறைச்சிக்கு பயன்படுத்துகிறான், அடித்து கொள்ளுகிறான் என்ற கருத்துருவாக்கத்தை ஏற்பாடு செய்து அதை வலுப்படுத்தி அதன் அடிப்படையில் கும்பல் கும்பலாக தலித்துகளையும் முஸ்லீம்களையும் அடித்து கொள்ளுகிற லிஞ்சிங் என்கிற படுகொலை வட இந்திய மாநிலங்களில் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. மாட்டுக்கறியை சமைத்து தின்கிறான் என்று வீட்டுக்குள்ளே நுழைந்து அடுப்படியிலே நுழைந்து இது மாட்டுக்கறி தான் என்று அடித்து கொள்ளுகிற கொடுமை, இதுவெல்லாம் இவர்களே அரசியலுக்காக உருவாக்கிய வன்முறைகள். இல்லை என்றால் மக்களுக்கிடையிலே இந்து முஸ்லீம் மோதல் இங்கே உருவாக வாய்ப்பே கிடையாது. லவ் ஜிஹாத்தின் பெயரால் வன்முறை, ஹோலி கவ் புனித பசு என்கிற பெயரால் வன்முறை, அடுத்து கன்வர்ஷன் மதமாற்றம். இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் திட்டமிட்டு தலித்து பழங்குடி மக்களை மதமாற்றம் செய்கிறார்கள் என்கிற வதந்தியை பரப்பி கருத்துருவாக்கம் செய்து பாதிரியார்களை அடிப்பதும் பைபிள்களை கொளுத்துவதும் முஸ்லீம்களை அடிப்பதும் மசூதிகளை தாக்குவதும் என்கிற அடிப்படையிலே வன்முறைகள், இவை அனைத்தும் சனாதன பயங்கரவாதத்திற்கான அடிப்படையாக இங்கே இருக்கின்றன. இந்த அரசியல் தான் மோடியை உருவாக்கியது. இந்த அரசியல் தான் மோடியை இன்றைக்கு சனாதனத்தின் வடிவமாக காட்டி கொண்டிருக்கிறது. ஒரு ஃபாசிசம் எப்படி இந்த மண்ணில் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது? இந்து தேசியவாதம். தேசியவாதம் என்பது மொழி அடிப்படையிலான தேசியவாதம் நாம் பேசுகிறோம், தமிழ் தேசியம். நாட்டினத்தின் அடிப்படையிலான தேசியவாதம் காங்கிரஸ் பேசியது. நாம் அனைவரும் இந்தியர்கள் என்கிற அடிப்படையிலே ஒரு தேசியவாதம், நேஷனாலிட்டி பேஸ்ட் நேஷனலிசம். இவர்கள் பேசுவது மத அடிப்படையிலான தேசியவாதம். அதை வலுப்பறை செய்வதற்கு பாகிஸ்தானை எதிரியாக காட்ட முடியாது, பிரிட்டிஷ்காரனை எதிரியாக காட்ட முடியாது, முஸ்லீம்களை எதிரியாக காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச். அப்படி இந்து தேசியவாதத்தை இவர்கள் எதற்காக கட்டமைக்க விரும்புகிறார்கள்? இந்த தேசத்தை இந்து ராஷ்டிரா என்று அறிவிக்க வேண்டும், அதுதான் அவர்களின் நோக்கம். இந்த தேசத்தின் மதமாக, அரச மதமாக இந்து மதத்தை அறிவிக்க வேண்டும், அதுதான் அவர்களின் நோக்கம். இந்த சிந்தனையை வித்திட்டவர்கள் கோல்வாக்கர், ஹெட்கேவார் என்கிற சித்பவன் பார்ப்பனர்கள், சங் பரிவார்களின் ஆசான்கள். அதுதான் காந்தியடிகளை கொன்றது. செக்யூலரிசம் என்கிற ஒற்றை கருத்துக்கு ஓர் உயிர் பலியாக்கப்பட்டது, அது காந்தியடிகள். அவரோடு நமக்கு முரண்கள் உண்டு என்றாலும் அவர் தீவிரமான அதிதீவிரமான இந்துத்துவ கருத்தை ஏற்றுக்கொண்டவர். மூச்சுக்கு 300 முறை ஹரே ராம் ஹரே ராம் என்று சொல்லக்கூடிய ராம பக்தர். ஆனாலும் ராத்துராம் கோட்சேவால் கொல்லப்பட்டதற்கு காரணம் அவர் செக்யூலரிசம் என்கிற கருத்தில் உறுதியாக இருந்தார் என்பதுதான். இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தினார் என்பதுதான். அதிலிருந்து தொடர்ந்து இது வலுப்பெற்றே வந்திருக்கிறது. காந்தியடிகள் கொல்லப்பட்டதிலிருந்து இது மென்மேலும் வலிமை பெற்று இன்றைக்கு மோடி என்கிற வடிவத்தில் இது மிக வலிமையான ஒரு பாசிசமாக எழுந்து நிற்கிறது. இதை வீழ்த்த வேண்டியது இன்றைக்கு ஜனநாயக சக்திகளின் கடமையாக இருக்கிறது. ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதில் நாம் எவ்வாறு இனி
கவனம் செலுத்தப் போகிறோம் என்பதுதான் நம் முன்னால் இருக்கிற கேள்வி. சனாதனத்தை உயர்த்தி பிடிப்பது அவர்களின் சாதனையாக மாறி நிற்கிறது. ஜனநாயகத்தை பாதுகாப்பது நம் முன்னால் ஒரு சவாலாக கிடக்கிறது. இதை எதிர்கொள்வதற்கு நாம் தயாராகவும் தமிழ் மண்ணிலே திசை திருப்புகிற திரிபுவாத அரசியலை ஒருபோதும் நாம் அனுமதிக்க கூடாது. இந்தியை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியத்தின் ஒரு அங்கம். இந்திய தேசியத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியத்தின் அங்கம். இந்துத்துவத்தை அல்லது சனாதனத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியத்தின் அங்கம். திமுகவை எதிர்ப்பதும் தீகாவை எதிர்ப்பதும் திரிபுவாதம். அது அப்பட்டமான திரிபுவாதம். அது சனாதன சக்திகளுக்கு துணை போகக்கூடிய ஆபத்தான ஒரு அரசியல். இதை தமிழ் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தெலுங்கை எதிர்ப்பதல்ல தமிழ் தேசியம், இந்தியை எதிர்ப்பது தமிழ் தேசியம். பெரியாரியத்தை எதிர்ப்பதல்ல தமிழ் தேசியம், சனாதனத்தை எதிர்ப்பது தமிழ் தேசியம். திராவிட தேசியம் என்று ஒன்று கிடையவே கிடையாது, அது ஒரு கற்பனை. திராவிட தேசியம் யார் சொன்னது? ஏது திராவிட தேசியம்? இவர்களாக கற்பனை செய்து கொண்டார்கள். இந்திய தேசியம் என்பது இங்கே இருக்கிறது. இந்தியா என்கிற ஒரு நிலப்பரப்பு இருக்கிறது, இந்தியம் என்கிற ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது. அது இந்து மத அடிப்படையிலான ஒரு தேசியமாக, மதவழி தேசியமாக கட்டமைக்கப்படுகிறது. அதுதான் தமிழ் தேசியத்தின் எதிரி. திராவிட தேசியம் இல்லையே, திராவிட நிலப்பரப்பு ஒன்று கிடையாது, திராவிட இனம் என்கிற ஓர்மை இங்கு கிடையாது. திராவிட தேசியம் என்பது ஒரு கற்பனை. அன்றைக்கும் சொல்கிறோம், இன்றைக்கும் சொல்கிறோம், இல்லாத திராவிட தேசியத்தை எதிரி என்று காட்டுவது, மக்களை திசை திருப்புவது, அதுவும் திரிபுவாதம் தான். அதுவும் திரிபுவாதம் தான். திராவிட தேசியம் என்று யாரும் இங்கே பேசவில்லை. ஒரு காலத்தில் திராவிட நாடு என்ற கருத்தை முன்வைத்திருக்கலாம், ஆனால் அது அப்போதே கைவிடப்பட்டு விட்டது. அதன் பின்னர் தமிழும் தமிழினமும் தமிழ் மண்ணும் தான் திராவிட அரசியலாக இருந்தது. தமிழ் வளர்ச்சி, தமிழன் வளர்ச்சி, தமிழ் மண்ணின் வளர்ச்சி என்பதுதான் திராவிட இயக்கங்களின் அரசியலாக இருந்திருக்கிறது, பெரியாரின் அரசியலாக இருந்திருக்கிறது. எனவே தமிழை காக்க இந்தியை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுக்க இந்திய தேசியத்தை அல்லது இந்துத்துவ தேசியத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசியம். சனாதனத்தை எதிர்ப்பதுதான் தமிழ் தேசிய கருத்தாக்கமாக இருக்க முடியும். அதுதான் இன்றைக்கு நம்ம இந்து என்கிற பெயரால் கட்டி போட பார்க்கிறது, ஒருங்கிணைக்க முயற்சிக்கிறது, முஸ்லிம் வெறுப்பை விதைக்கிறது. இந்த புரிதலில் இருந்துதான் நாம் சனாதனத்தை வீழ்த்த முடியும் என்பதை சொல்லி, மோடி என்கிற தனிநபர் தனிப்பட்ட ஒரு சக்தியாக எழுந்து நின்றார், நிற்கிறார், நின்று கொண்டிருக்கிறார் என்று நாம் கருதிவிடக்கூடாது. மோடிக்கு பின்னால் ஒரு பெரும் கருத்தியல் இருக்கிறது. அந்த கருத்தியலை எதிர்ப்பதற்கு நாம் தயாராகும் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இதை ஏற்பாடு செய்த தம்பி அருண்மோ உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நன்றி.